ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுஜோஸ் வர்க்கா கோரல் ரா எக்ஸ் ஃபைலில் கிளாக் எப்படி கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற பார்ட் ஒன் பார்க்கலாம் ஸோ இதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோரல்ரா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நியூவாக நமக்கு ஒரு ஃபைல் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணும் அதுக்காக ஃபைல் மினுவில் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன் நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இதுக்கான நேம் பார்த்திங்க அப்படின்னா ஃபைலுங்க நேம் நம்ம கொடுத்துக்கலாம் ஏன்னா கிளார்க் சொல்லி கொடுக்குறேன் அடுத்ததுக்கான சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஃபோர் சைஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கான பேஜ் ஓரண்டேஷன் வந்துட்டு நமக்கு என்ன பண்ணால் போர்ட்ரேட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன் ப்ரைமரி கலர் மோட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டார்க்கான கலர்ஸ் வரதுக்காக ஆர்ஜிபி கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹையாக வரதுக்காக த்ரீ ஹண்ட்ரட் டாட் பேர் இன்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் இதுக்கான ப்ரிவி மோட் பார்த்திங்க அப்படின்னா என்ஹான்ஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன் இப்போ நமக்கு நியூவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைல் நமக்கு ஓப்பனாக இருக்கும் இந்த கிளாக் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பாலிகான் ஷேப் நான் கொடுத்துக்கிறேன் பாலிகான் ஷேப் டூல் சூஸ் பண்ணிக்கோங்க பாலிகான் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கான சிக்ஸ் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிக்கோங்க நான் ட்ரா பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான டிகிரி எங்கள் ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொட்டேட் ஆக்கிறதுக்காக நைன்ட்டி டிகிரி கொடுத்துக்குறேன் ஆங்கிள் கொடுத்துட்டு நைன்டி அப்படின்னு சொல்லி கொடுத்தா நமக்கு என்ன நைன்டி டிகிரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகிடும் ரொட்டேட் பண்ண நமக்கு சென்டர் ஆஃப் தி பேஜ்க்கு வரதுக்காக இதை அலைன்மென்ட் பண்ண போகிறேன் இது சென்டர் ஆஃப் தி பேஜ் வரதுக்காக அரேஞ்ச்மெண்ட் உள்ள போயிட்டு அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் டு பேஜ் அப்படின்னு இருக்கும் இதுக்கான ஷார்கட் வந்து பி கீபோர்டில் பி அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்தா நமக்கு சென்டர் ஆஃப் தி பேஜுக்கு வந்துடும் ஸோ இது செலக்ட் பண்ண என்ன பண்ணுறா அப்படின்னா இதுக்கான கலர் நான் கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன் நமக்கு ஈவனாக கலர் கொடுத்து ஃபில் பண்ணாமல் டெக்ஸர்ஸ் எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன் இந்த டெக்ஷர் எஃபெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாக் வந்துட்டு ஒரு வுட்டில் இருக்கிற மாதிரி நான் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபில் டூவில் போயிட்டு டெக்ஸோர் ஃபில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இந்த டெக்ஷர்ஸ் ஃபில் விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகும் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இங்கே சாம்பிள் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா இல்லை வந்து நமக்கு எந்த ஃபார்மாக சூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே கர்டைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க இது சூஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கலர் செகண்ட் கலர்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா ப்ளாக் கலர் செகண்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் இருக்குது நமக்கு ஒரு வுட் கலர் மாதிரி வர்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலஸ்க்கான வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன் இங்கே ஃபர்ஸ்ட் கலர்னு இருக்கு இல்லைங்களா அதை போய்ட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே அதர்ஸ்னு இருக்குது அதை போய்ட்டு க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே மாடியூலில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே இதுக்கான கலர் வேல்யூ நான் கொடுக்குறேன் அக்யூட்டாக அதே கலர் வரதுக்காக கலர் வேல்யூ நான் கொடுக்குறேன் இதுக்கான கலர் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஆஷ் பிடி ஃபைவ் ஃபோர் ஜீரோ எயிட் இது கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் அப்போ இந்த இந்த இதுக்கான கலர் பார்த்திங்க அப்படின்னா வந்துடும் அதே போல் செகண்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க்காக வரணும் இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் மாடியில்ஸ் மாடல்ஸில் போயிட்டு இதுக்கான கலர் வேல்யூ ஆஷ் நயன் சி ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ இந்த கலர் வேலையை கொடுத்து ஓகே கொடுக்குறேன் இதுக்கான கலர் வந்துடும் இங்கே ப்ரிவியூ ரிசல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த உட் நமக்கு எந்த மாதிரி இருக்கும் அந்த ப்ரிவியூ ரிசல்ட் நமக்கு அமைக்கும் இது கொடுத்துட்டு ஓகே கொடுங்க நம்ம நம்மளோட பாலிகான் ஷேபுக்கு பார்த்தீங்க அப்போ அந்த கலர் நமக்கு ஃபில் ஆகிடும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பாலிகான் ஷேப்க்கான அவுட்லைன் கலர் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறேன் இதுக்கான அவுட்லைன் கொஞ்சம் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கான திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே டூ பீட் நான் கொடுத்துக்கறேன் டூ பீட் கொடுத்துட்டு இதுக்கான கலர் பார்த்திங்க அப்படின்னா டார்க்கான கலர் நமக்கு ஃபில் ஆகணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க இங்கே அவுட்லைன் பெண் இருக்குது இல்லைங்களா இதை போய்ட்டு க்ளிக் பண்ணிவிட்டு அவுட்லைன் கலருங்கிறது கொடுத்துக்கோங்க மாடியூல்ஸில் நம்ம இல்லை டார்க் கலரே பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ண போகிறோம் அதை செலக்ட் பலர் பிக்கை வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா நமக்கு என்ன இதுக்கான அவுட்லைன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேஞ்ச் ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்டரா கொடுத்து அலைமெண்ட் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்க அப்பனா ஒரு எலிப் ஷேப் கொடுத்தீங்க பண்ண போகிறோம் ஸோ எலிப் ஷேப் பார்த்தீங்க அப்பனா கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கான ஷார்ட் வந்து எஃப் செவன் பண்ணிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ரா பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணிவிட்டு நம்ம சென்டர் பேஜ் கொடுத்தா நமக்கு என்ன கரெக்டாக அந்த பேஜோட ஒரு சென்டருக்கு நமக்கு வந்துடும் இது கொடுத்து உங்களுக்கு எந்த சைஸ் கரெக்டாக இருக்கோ அந்த சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க ஷிஃப்ட்டை ப்ரஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சைஸ் நான் பெருஸ் பண்ணிக்கிறேன் கொடுத்துட்டு சென்டர் ஆஃப் தி பேஜுக்கு கொடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவுட்லைன் கலர் பார்த்திங்க அப்படின்னா டூ பிட் நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இதுக்குள்ளேயே நமக்கு அந்த கலருக்கு நமக்கு அதே டெக்ஸ்டர் ஃபில் கொடுத்து இன்செட் பண்ண போகிறோம் ஸோ டெக்ஸர் ஃபில் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணிக்கோங்க ஃபில் டூவில் போயிட்டு டெக்ஸர் ஃபில் அப்படின்னு கொடுத்துக்கோங்க சேம் அதே கர்ட்டைன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் கலருக்கு அதே வேல்யூ கொடுத்துக்கோங்க அதர்ஸில் போயிட்டு இதுக்கான மாடலில் கலர் கொடுத்துக்கோங்க கலர் கோட் ஆஷ் பிடி ஃபைவ் ஃபோர் ஜீரோ எயிட் அப்புடின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன் அதே போல் இதுக்கான செகண்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா அதர்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு மாடல்ஸில் இதுக்கான கலர் வேல்யூ கொடுத்துக்கிறேன் ஆஷ் நைன் சி ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ இது கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே தான் நீங்கள் என்ன பண்ணுற ஓகே கொடுக்குறேன் இதுக்கான கலர் நமக்கு ஃபில்லாக இருக்கும் இதுக்கான ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேம் நமக்கு ஒரே மாதிரி இருக்கும் இதுக்கான என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இங்கே நான் என்ன பண்ணுற ஆங்கிள் வந்துட்டு நைன்ட்டி டிகிரி கொடுத்துக்குறேன் இந்த இடத்துல ஆங்கிள் நைன்ட்டி டிகிரி கொடுத்தா என்ட்ராய்டிங் இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்போ நமக்கு ஆங்கிள் சேஞ்ச் ஆகிடும் சேம் இதுக்கும் அதுக்கு இதே இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதே கலர் அவுட்லைன் கொடுக்க போகிறோம் அதுக்கு அவுட்லைன் கொடுக்கறதுக்காக அவுட்லைன் பெனில் போய்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க அவுட்லைன் கலருங்கு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இதுலேயும் சேம் அதே டார்க் கலர் நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன் இதுக்கான அவுட்லைன் கலர் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிடும் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இன்னும் டூப்ளிகேட் நான் எடுத்துக்கிறேன் கீபோர்டில் ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் டி கொடுத்தா நமக்கு டூப்ளிகேட் ஓப்பன் ஆகும் நான் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டூப்ளிகேட் கொண்டு வந்துக்கிறேன் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இதுக்கான சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன் இதுக்கான ஃபில் கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன் இங்கே ஒயிட் கலர் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க இதுக்கான அவுட்லைன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன் நமக்கு பிளாக் கலர் பார்த்திங்க அப்படின்னா அவுட்லைன் ஃபில் ஆகிடும் நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதுக்கான திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ பீட் நான் கொடுக்குறேன் நமக்கு அவுட்லைன் நம்ம இதில் ஃபில் ஆகிடுச்சு அகேன் நமக்கு இந்த ஷேப்பில் இன்லைன் வரதுக்காக நமக்கு என்ன பண்ணிக்கோங்க இதே ஷேப் அகைன் நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன் கண்ட்ரோல் ப்ளஸ் டி கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கீபோர்டில் ப்ளஸ் அப்படிங்கிற சம்பிள் கொடுத்துக்கோங்க இல்லை அப்போ எடிட்மெண்ட்டில் போய்ட்டு டூப்ளிகேட் கொடுத்தா நமக்கு என்ன டூப்ளிகேட் ஷேப் நமக்கு ஒன்று ஓப்பன் ஆகும் இது கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் சின்னது பண்ணிக்கோங்க இதுக்கான திக்னஸ் நான் சின்னது பண்ணிக்கிறேன் திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பிட் நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்த நமக்கு இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவுட்லைன் வந்துருக்கும் இப்போ நெக்ஸ்ட் இந்த ஷேப் ஃபுல்லாக நான் கொடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றா நான் குரூப் பண்ணிக்கிறேன் இது ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க ட்ராக் பண்ணிவிட்டு அரேஞ்ச்மெண்ட்டில் போய்ட்டு குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இப்போ நமக்கு எல்லா ஷேப்பும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன்றா குரூப் ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ண போகிறோம் கிளார்க்கில் பார்த்திங்க அப்படின்னா ஹவஸ்க்கான லைன் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து இன்செர்ட் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க நமக்கு நார்மலாக இங்கே டூ பாயிண்ட் லைனே பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ண நம்ம ரெட்டாங்கலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டூவில் போய்ட்டு இங்கே டூ பாயிண்ட் லைன் கொடுத்துக்கோங்க டூ பாயிண்ட் நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் லைன் நான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா பண்ணிக்கிறேன் இதுக்கான திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே த்ரீ பீட் நான் கொடுத்துக்கிறேன் த்ரீ பீட் கொடுத்துட்டு இதையும் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரு ஆஃப் தி பேஜுக்கு கொடுத்துக்கோங்க இப்போ பி அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்தா நமக்கு சென்டர் ஆஃப் தி பேஜுக்கு வந்துடும் எதுக்காக நம்ம சென்டர் பேஜ் தான் வலைமன் பண்ணுறோம் அப்போனா கரெக்டாக அப்ப தான் நமக்கு சென்டர் பொர்ஷன் செட் ஆகும் ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க மூவ் பண்ணிக்கோங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஷேப் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு நான் மூவ் பண்ணிக்கிறேன் இதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் திக்னஸ் வரணுமோ அதுக்கான வித் அண்ட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு ஹவர்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ண போகிறோம் இதே மாதிரி லைன்ஸை ஸோ கொஞ்சம் திக்னஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஃபோர் பீட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன் இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதோட சென்ட்ரு பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேப்போட சென்ட்ரு போர்ஷனுக்கு வரணும் அதுக்கு இந்த ஷேப்பை செலெக்ட் பண்ணிவிட்டு அகைன் கிளிக் பண்ணுங்கள் இது ரொட்டேட் ஆப்ஷன் வரும் இதுக்கான சென்டர் நோடு இருக்குது இல்லைங்களா இந்த சென்டர் நோட் எஜ் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து நமக்கு என்ன சென்ட்ரு பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சென்டர் ஆஃப் தி பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கறேன் கொடுத்து ரொட்டேட் பண்ணணும் ரொட்டேட் பண்ணதுக்காக என்ன பண்ணிக்கோங்க அரேஞ்ச்மென்ல போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ரொட்டேட் அப்புடின்னு இருக்கும் இதுக்கான ஷார்கெட் கி ஆல்ட் ப்ளஸ் எஃப் இது கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ரொட்டேட் ஆன விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகும் இதுக்கான ஆங்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக தேர்ட்டி டிகிரி கொடுத்துக்கோங்க தேர்ட்டி டிகிரி நான் கொடுத்துக்குறேன் கொடுத்து நம்பர் ஆஃப் காப்பீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன் காப்பி நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்து க்ளிக் பண்ணுங்க இப்போ நம்ம கரெக்டாக நமக்கு என்னாக தேர்ட்டி டிகிரியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு அவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் நமக்கு செட் ஆகும் இதோட சென்ட்ரு பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இல்லை ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வருது அப்போ நமக்கு என்ன பண்ணுறதுக்கான சென்டர் பர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கொடுத்து செட் பண்ணிக்கணும் இது செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ சென்டர் ஆஃப் தி பேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூவ் பண்ணிக்கோங்க இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன் கொடுத்துட்டு கரெக்டாக எது சென்ட்ரு பேஜோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதோட சென்டர் பேஜுக்கு கொடுத்தாச்சு கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா இங்கே நம்பர் ஆஃப் காப்பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காப்பி கொடுத்து இன்செட் பண்ணுறேன் நமக்கு என்னங்க டோட்டலாக பார்த்திங்க அப்போ நமக்கு டுவெல் ஹார்ஸ் இருக்கும் அந்த டுவெல் ஹார்ஸ்க்கான ஹாஸ்க்கான பார்த்தீங்கப்போ லைன் நம்ம இன்செர்ட் பண்ணியாச்சு இதோட கன்ட்னியூஷன் பார்த்திங்க அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா டப்ளியூ டபுள்யூ டப்ளியூ டாட் ட்யூட் ஜோ டாட் காம் விசிட் பண்ணி பாருங்க யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்